அப்படி யோசிச்சோம். அசோக் செல்வர் இருந்தா அவர் என்ன கொடுத்தாலும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிதான். பிளீஸ் உங்களோட மைக் வாங்கிக்கோங்க. ஸோ எஸ், வி நோ யூ ஃபார் லைக் என்ன சொல்றது, எல்லா விதமாகவும் நாங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து பார்த்துருக்கோம். பட் உங்களோட அந்த ரொமான்டிக் சைடுங்கிறது வந்து ஒரு மாதிரி அழகா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு ஹீரோ வந்து நல்லா இருக்காரு, சூப்பரா இருக்காரு அப்படிங்கறதான் நமக்கு வந்து தோணும். அவர் அவ்வளோ அழகா காதல் காட்சிகள் நடிக்கிறாரு, அவ்வளோ நல்லா வந்து அந்த ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எல்லாருக்குமே பிடிச்சிரும். அப்படி உட்கார்ந்தவர் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் வி நோ ஹவு வெர்சடைல் யூ ஆர். அண்ட் இந்த ஒரு மாடர்ன் லெவல்ல இந்த இமைகள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலா இருக்க போகுது உங்க கெரியர்ல? எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட மோஸ்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். ஏன்னா நீங்க சும்மா பாருங்களேன், எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. கனவு மெய்ப்படணும்னு சொல்ற மாதிரி என்னோட கனவு மெய்ப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி பெரிய ஆட்களோட இவங்க டேலண்டட், அவங்க லெஜெண்ட்ஸ், இதெல்லாம் தாண்டி தே வெரி பேஷனேட் பீப்புள். சினிமான்னு வரும்போது குமாரராஜா சாரோ இல்லை பாலாஜி சக்திவேல் சாரோ அந்த கிராஃப்ட் எப்படி பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வளரும்போது இதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது நடந்தது. அதுக்கு முக்கிய தேங்க்ஸ் பாலாஜி சக்திவேல் சாருக்கும், குமாரராஜா சாருக்கும், அண்ட் ஜீவா சங்கர் சாருக்கும். ஸோ ஐ ஹேட் த பெஸ்ட் டைம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டிஜே பானோட ஒர்க் பண்ணதும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதான் ஒரு ஆர்டிஸ்ட் என்ரிச் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். ஸோ எனக்கு இது ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மோஸ்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ பாலாஜி சக்திவேல் சாரோட காதல் கதைன்னொடனே ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே போயிருப்பீங்க, இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும், அதை தாண்டிடுச்சா இல்லை வேற மாதிரி இருந்ததா? இல்லை, நான் குமாரராஜா சார் கூப்பிட்டோன்னே செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் சார் பண்ணோட எனக்கு கதை என்ன இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன், அதான் உண்மை. பாலாஜி தர்ணீசரன் சாரையும் ஹேப் டு தேங்க், ஏன்னா சூப்பர் அழகாக எழுதியிருந்தார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தேன். மோஸ்ட்லி நியூ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுனால இப்போ பாலாஜி சக்திவேல் சார் மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. அவர் ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. சம்டைம்ஸ் சில டவுட்லாம் இருக்கும், நம்ம போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோட ஒர்க் பண்ணது. நான் தான் கேட்டுட்ருக்கேன் சார் படம் பண்ணலாம் சார்னு, இன்னும் ஒரு கால் இன்னும் பண்ணல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினட்டாக நம்ம இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சாச்சு, பொதுவாக பப்ளிக்கில் கண்டிப்பாக நடந்துருவேன்டா.